ஆன்லைன் ரம்மியை தடை செய்வது தொடர்பான சட்டம் மீண்டும் மரியாதைக்குரிய கவர்னர் அவர்களுக்கு இன்று சட்டப்பேரவையின் வாயிலாக திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆன்லைன் ரம்மி தடை செய்யப்பட வேண்டும் என்பதில் தமிழக அரசோடு முழுமையாக நாங்கள் உடன்படுகிறோம். எந்த விதத்திலேயும் அது போதைப் பொருளாக இருக்கட்டும், இம்மாதிரியான சூதாட்டங்களாக இருக்கட்டும், இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரனுடைய உயிர் என்பது நமக்கு மிக முக்கியமானது. அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் ஒரு மசோதா செல்கின்ற பொழுது அது நாளை உயர்நீதிமன்றத்தாலோ உச்சநீதிமன்றத்தாலோ ரத்து செய்வதற்கான வாய்ப்புகள் இதற்கு முன்பாக இருந்த நீதிமன்ற தீர்ப்புகள் வாயிலாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்கின்ற வகையில் சட்ட ரீதியான சில விளக்கங்களை மரியாதைக்குரிய ஆளுநர் அவர்கள் கேட்டிருக்கிறார். அந்த சட்டம் கடுமையானதாக இருக்க வேண்டும், அது எப்போதும் எந்த காலத்திலேயும் நீதிமன்றத்தால் ரத்து செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடாது என்கின்ற அக்கறையின் காரணமாக அவர் கேட்டிருக்கலாம். அரசு, தமிழக அரசு என்னதான் வந்து ஒரு குழு அமைத்து இதையெல்லாம் நாம் வந்து சட்டத்தில் இதெல்லாம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருந்ததாக சொன்னாலும் கூட ஆளுநர் சில கேள்விகளை கேட்கின்ற பொழுது அதற்கான பதிலை அந்த சட்ட பாதுகாப்பை உறுதி செய்கின்ற விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது எங்கள் எதிர்பார்ப்பு. இந்த ஆன்லைன் ரம்மி தடை செய்வது என்பது காலத்தினுடைய கட்டாயம், நிச்சயமாக அது இங்கு உடனடியாக தடை செய்யப்பட வேண்டும் என்பது எங்கள் கருத்து. அதுதான் நாங்க சொல்லியிருக்கோம். அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு ஆளுநர் என்ன செய்ய வேண்டுமோ அந்த முடிவை அவர் எடுப்பார்.